டூ எக்ஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கம்பைனாக எழுதலாம் லாஸ்ட்டில் வந்து ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது இந்த நடுவில் இருக்கிற டுவெண்ட்டி எக்ஸை வந்து நம்ம இப்படி எழுதலாம் டூ இன்டூ டூ எக்ஸ் இன்டூ ஃபைவ் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் இது வந்து ஏ இது வந்து டூ ஏ பி அண்டு பி ஸ்கொயருக்கு பதிலாக ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது ஓகே ஸோ இதுக்கு என்ன ஒரு ஆல்ஜி பிரிக்கு ஐடென்டீங்கன்னா ஏ ப்ளஸ் பி டு தி ஓல் ஸ்கொயர் இல்லையா ஸோ இதை நம்ம ஸ்கொயர் ரூட்டாப் ஏக்கு பதிலாக டூ எக்ஸ் இருக்குது பிக்கு பதிலாக ஃபைவ் இருக்குது ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் டு தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம் ஸோ இதுக்கு ரூட் எடுக்கறச்ச 2x எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இதோட ஸ்கொயர் ரூட் ஓகே அடுத்து சப்டிவிஷன் டூவில் பார்த்தீங்கன்னா நைன் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கொஞ்சம் ஆர்டர்லேயே எழுதிக்கலாம் இதை அடுத்து சிக்ஸ்டீன் ஒய் ஸ்கொயர் அதுக்கடுத்து டொண்ட்டி ஃபைவ் ஜட் எடுத்துக்கலாம் இந்த மூணு டா நம்ம எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா xy ஒய் இங்கு இங்கே எடுத்து போட்டுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஒய் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஒய் டேர்ம் வந்து ப்ளஸ் தேர்ட்டி எக்ஸ் எல்லா டேமும் நம்ம இங்கே எடுத்து standard ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் அதாவது ஆர்டர்லி எழுதி வச்சுக்கணும் ஓகேவா அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த நைன் எக்ஸ் எக்ஸு வந்து அதாவது த்ரீ வந்து நை நைன் வந்து த்ரீயோட ஸ்கொயர் அதனால் இதை கம்பைண்டாக த்ரீ எக்ஸ் டூ தி square ஸ்கொயர் அப்படின்னு சிக்ஸ்டீன் வந்து ஃபோரோட ஸ்கொயர் அதனால் இது கம்பைண்டாக ஃபோர் ஒய் டு தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபைவ் ஓர் கோஸ்கொய் நை ஃபைவ் ஜெட் டு தி ஹோல் குயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது ப்ளஸ் போட்டுண்டு ஒரு டூ போட்டுக்கலாம் அடுத்து இங்கே எக்ஸ் ஒய்க்கு பதிலாக த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் இருக்குது இல்லையா ஸோ ஒரு த்ரீ எக்ஸ் போட்டுக்கலாம் பட் இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் ஃபோர் ஒய் அப்படின்னு போடுவோம் அப்போ தான் இந்த டம் நம்ம டேலி பண்ண முடியும் ஓகே அடுத்து ப்ளஸ் டூ போட்டுண்டு நம்ம ஏற்கனவே இந்த எக் ஒய் டேர்மை வந்து மைனஸ் ஃபோர் ஒயின்னு எடுத்தாச்சு அப்போ இங்கேயும் மைனஸ் ஃபோர் ஒய் தான் எழுதுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்மு ஃபார்ட்டி ஒய் ஜெட் அப்போ நம்ம ஜட்டோட டேம்மை ஃபைவ் ஜெட்டை நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்குவோம் ஓகே அதுக்கு அடுத்த டேம் இந்த டேம்மு நம்ம டேலி பண்ணிட்டோம் இந்த டேர்மை நம்ம டேலி பண்ணலாம் அடுத்து டூ இன்ட்டு ஜட்டோட டேர்மு ஃபைவ் ஜெட்டு ப்ளஸ் ஃபைவ் ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து எக்ஸோட டேர்ம் வந்து த்ரீ எக்ஸு ஸோ இதுவும் டேலி ஆகுது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க டூ ஃபை சார் டென் டென் த்ரீ சார் தேர்ட்டி தேர்ட்டி எக்ஸ் எக்ஸட் ஆகுது இது வந்து டூ ஃபை ஜெட் டென்னு டென் இன்ட்டு மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் ஃபார்ட்டி ஒய் ஜட் இதுவும் டேலி ஆகிடுச்சு அடுத்து இந்த டேர்மு டூ த்ரீ ஜெட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சார் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஒய் எல்லா டேர்மும் நம்ம டேலி பண்ணியாச்சு இப்போ நம்ம இங்கே என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோன்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஜட் ப்ளஸ் டூ ஜட் எக்ஸ்

ஸோ இதுக்கு ரூட் எடுக்கிறச்சு நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஜெட் ஓகே ரெண்டு பக்கம் மாடு போடணும் மாடு போட்டால் என்ன அர்த்தம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே அடுத்த சம் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் த்ரீயில் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் சிக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுவோம் இதை வந்து முதல் எடுத்துக்குவோம் ஒன் பை எக்ஸ் பவர் சிக்ஸு இதை வந்து சென்டருக்கு எடுத்துக்கோம் டூ பை எக்ஸ் க்யூபு இந்த ஒன்றை வந்து லாஸ்டில் எடுத்துக்குவோம் ப்ளஸ் ஒன் இப்போ இதில் என்ன மாடிஃபை பண்ண போறோன்னா இந்த 1 பை எக்ஸ் பவர் சிக்ஸை ஒன் ஸ்கொயர் பை எக்ஸ் கியூ டூ தி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த லாஸ்டில் இருக்கிற இந்த 1 ஒன் ஸ்கொயர்னு எழுதலாம் அதாவது ஒன் வந்து ஒன் ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த term 2 இன் இந்த டேர்மை நம்ம கம்பைனாக எழுதும்போது ஒன் பை எக்ஸ் வரும் இல்லையா ஸோ இங்கே ஒரு ஒன் பை எக்ஸ் க்யூப் போட்டுக்கலாம் அதாவது ஏக்கு பதிலாக ஒன் பை எக்ஸ் க்யூப் இருக்குது ஓகேவா அடுத்து பக்கம் பிக்கு பதிலாக ஒன்னு இருக்கிறதுனால இதை ஒன் இங்கே ஒரு ஒன் போட்டுக்கலாம் அதாவது டூ ஏபி டூ ஏபிக்கு நம்ம டேலி பண்ணிட்டோம் இந்த டேர்மை கம்பைண்டாக இந்த ஸ்கொயரை வந்து கம்பைனாக போடும்போது ஒன் பை எக்ஸ் க்யூப் டூ தி ஓல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த டேர்ம் வந்து டூ இன்டூ ஒன் பை எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒன் இது வந்து ஒன் ஸ்கொயர் ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள் நல்லா கவனிங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அதனால் இதை வந்து ஏ ப்ளஸ் பி டு தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுவோம் ஸோ ஏன்ற இடத்துல ஒன் பை எக்ஸ் க்யூப் இருக்குது பின்ற இடத்துல ஒன்று இருக்குது ஸோ இதை நம்ம இப்படி எழுதலாம் அதாவது ஒன் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் டூ தி ஹோல் ஸ்கொயர் இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கிறச்சேன் நமக்கு ஆன்சர் என்ன வரும் மோட் ஆஃப் ஒன் பை எக்ஸ்க்யூ பிளஸ் ஒன்று தான் வரும் ஓகே அடுத்து சப்டிவிஷன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா மூணு கோஆடினேட்டிக் பாலினோமிகளுக்கு ஒன்று ஒன்றையும் நம்ம செப்ரேட்டாக ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து ஃபோர் டூ ஜர் எயிட்டு எயிட்டை எயிட் ஒன் இஸ் எயிட் அப்படின்னு பிரிக்கலாம் ஃபேக்ட்ரைஸ் பண்ணலாம் இப்போது ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா மைனஸ் எயிட் மைனஸ் ஒன் ரெண்டும் சேர்ந்தால் மைனஸ் நைன் அதாவது சம் ஆஃப் த ஜீரோஸ் நமக்கு கிடைக்குது பட் இங்கே எக்ஸ்எஸ் ஸ்கொயர் கோய்பிஷன் இருக்கிறதுனால இங்க ஒரு 4 இங்கே ஒரு 4 போட்டுடலாம் போட்ட பிறகு ஒன் ஃபோர் 4 ஃபோர் டூ but எயிட் பட் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம போட்டுக்கோ அப்போ இதோட எக்ஸ் டூ ஃபோர் x மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர் ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் டூ இன்டூர் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிடும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா செவன் மைனஸ் தேர்ட்டீன் எக்ஸ் மைனஸ் டூ இப்போ செவன் டூஸாக மைனஸ் ஃபோர்டீன் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து மைனஸ் இது இது நம்ம ஃபேக்டைஸ் பண்ணுறச்ச 14, ஒன் so, இஸ் 14. அப்புறம் இதுக்கு மைனஸும் இதுக்கு plus கொடுக்குறச்ச மைனஸ் –14 ப்ளஸ் ஒன் மைனஸ் 13. அதாவது சம் ஆஃப் தி ஜீரோஸ் நமக்கு கிடைக்குது இப்போ எக்ஸு ஸ்கொயர் கோய்பிஷன் இருக்கிறதுனால இது கடையில் ஒரு 7, இது கடையில் ஒரு 7 போட்டுடும் 1 செவன் இஸ் செவன் டூ செவன் பட் மைனஸ் டூ வரணும் ஸோ x தான் வேரியபிள் ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் டூ செவன் எக்ஸ் ஓகே ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் டூ செவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு போட்டுடுவோம் அடுத்தது வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு மைனஸ் ஒன் வந்து மைனஸ் டுவெண்ட்டி எயிட் தான் வரும் ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுவோம் டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இதை வந்து செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் இருக்கலாம் இதுக்கு மைனஸும் இதுக்கு ப்ளஸும் அப்ளை பண்ணால் நமக்கு சம் ஆஃப் த ஜீரோஸ் மைனஸ் த்ரீ கிடைக்குது ஓகே இங்கே டுவெண்ட்டி எயிட் இருக்கிறதுனால எக்ஸ் எஸ்கொயர் கோய்பிஷன் இருக்கிறதுனால இது கடையில் ஒரு டுவெண்ட்டி எயிட் இது கடையில் ஒரு டுவெண்ட்டி எயிட் போட்டுவிடும் ஒன் செவன் இஸ் செவன் பட் மைனஸ் ஒன் ஃபோர் செவன்ஸாக டுவெண்ட்டி எயிட் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் செவன் ஃபோர்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஒரு ஃபேக்டர் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒரு ஃபேக்டர் ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுத்து இங்கே போட்டுவிடும் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ நம்ம இதுக்கு ரூட் எடுப்போம் இப்போ எல்லாத்துக்குமே பேர் இருக்கு பாருங்க எக்ஸ் மைனஸ் டூக்கு பேர் இருக்கு அப்போ ரெண்டுல ஒன்று வெளியெடுத்துருவோம் அடுத்து ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு பேர் இருக்கு பாருங்க ஸோ ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு ரெண்டுக்கு ஒன்று எடுத்துருவோம் அடுத்து செவன் எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கும் பேர் இருக்கு ஸோ செவன் செவன் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் ரெண்டுல ஒன்று வெளியெடுத்துருவோம் ஸோ இதுதான் இதோட ஸ்கொயர் ரூட் ஓகே அடுத்து சப்டிவிஷன் ஃபைவ்ல பாருங்க இப்போ இது கடையில் ஒரு ஒன்று போட்டுக்கும் இது கடையில் ஒரு ஒன்று போட்டுக்குவோம் அதே போல் இங்கே ஒரு ஒன்று போட்டுவிடும் இங்கே ஒரு ஒன்று போட்டுடுவோம் அதே போல் இது கடையில் ஒரு ஒன் போட்டுக்கும் இப்போ இதை கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ் ஒன்று ஒன்றுக்கு எல்சிஎம் எடுத்தால் சிக்ஸ் தான் வரும் ஸோ இதை நம்ம சிக்ஸ் ஆக்கணுன்னா இந்த ஒண்ணு சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா ஸோ டினாமினேட்டர் நியூமினேட்டர் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் சிக்ஸ் டூ சர் டுவெல் ஸோ டுவெல் எக்ஸ் ஸ்கொயர்னு இங்கே வந்துவிடும் சிக்ஸுக்கு மேலே இருக்கிறது அப்படியே வரும் ஸோ செவன்டீன் எக்ஸ் அப்படியே எழுதிக்குவோம் பட் இங்கே வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும் அதனால் இங்கே சிக்ஸ் தான் வரும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடும் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே ஒன் இருக்குது ஒன் இருக்குது அப்போ எல்சிஎம் வந்து டூ தான் அப்போ டூக்கு மேலே இருக்கிறது த்ரீ எக்ஸு ஸ்கொயர் அப்படியே வரும் இங்கே இதை டூவால் மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டூவால் மல்டிப்ளை பண்ணோம் டூ ஃபோர் சார் எயிட் எக்ஸ் அதே போல் இங்கேயும் டினாமினேட்டர் நியூமரேட்டர் டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் டூ சார் ஃபோர் ஓகே இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது கடையில் த்ரீ இருக்குது இது கடையில் த்ரீ இருக்குது எல்சியம் த்ரீ தான் ஸோ இது அப்படியே வரும் ஃபோர் எக்ஸஸ் ஸ்கொயர் இதுவும் லெவன் எக்ஸ் அப்படியே வரும் பட் இங்கே வந்து நியூமிரேட்டர் டினாமினேட்டர் த்ரீயெல்லாம் மல்டிப்ளை இல்லையா ஸோ த்ரீ டூ சார் சிக்ஸ் வந்துடுங்க ஓகே தென் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் மல்டிபிளை பண்ணிக்கலாம் சிக்ஸ் டூ சார் டுவெல் டுவெல் த்ரீ சார் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ டோட்டலாக கீழே தேர்ட்டி சிக்ஸ் வரும் மேலே இந்த ஒவ்வொரு குவார்டினேட்டிக் கொள்கிறமே நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணிக்கலாம் தனியாக ஃபஸ்ட்டு ஒன்று டுவெல் ஸ்கொயர்

இப்போ எக்ஸு தான் வேரியபிள் ஸோ இது வந்து ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்னொரு ஃபேக்டர் வந்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஓகே ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரும் இதுக்கு பதிலாக நம்ம எழுதிக்கும் ஓகேவா ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அதுக்கு அடுத்தது வந்து த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த்ரீ ஃபோர்ஸாக டுவெல் டுவெல் நம்ம சிக்ஸ் டூ 12 டுவெல்ன்னு பிரிக்கலாம் இங்கே கோயில் பேஷண்ட் இருக்கு நாலு எக்ஸ்கொயர் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 போட்டுவிடும் 1, 3 த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் தென் இந்த ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் டூ அண்ட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ இந்த ஃபேக்டர்ஸை நம்ம இதுக்கு பதிலாக இங்க எழுதிடுவோம் x ப்ளஸ் டூ 2 த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அடுத்தது வந்து ஃபோர் எக்ஸ்கொயர் ப்ளஸ் லெவன் எக்ஸ் இப்போ

இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஓகே root இதுக்கு தான் நம்ம ரூட் எடுக்க போகிறோம் இப்போ இந்த ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு இல்லையா இதை செப்ரேட்டாகவே நம்ம எடுத்துக்கோமா அதாவது ஸ்கொயர் root ஆஃப் இந்த ஒன் பை தேர்ட்டி சிக்ஸாக ஒன் பை சிக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு செப்ரேட்டாகவே எடுத்துக்கலாம் மீதி என்ன இருக்குன்னா இங்கே ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ரெண்டு முறை வந்தாச்சு அது அதனால் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ தி ஸ்கொயர் போட்டுக்கலாம் இங்கே த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு வந்தாச்சு எக்ஸ் பிளஸ் டூ டூ ஹோல் ஸ்கேயர் எக்ஸ் பிளஸ் டூ ரெண்டு முறை வந்தாச்சு ஹோல் ஸ்கொயர் அப்போ நம்ம எடுக்கும்போது இது ஒன் ஸ்கொயர்னு ஒண்ணு கூட ஒன் பை சிக்ஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் டூ இதுதான் இதோட ஸ்கொயர் ரூட் ஓகே தட்ஸ் ஆல்